குழந்தையினுடைய தாய் பொய் சொல்ல மாட்டார்கள், இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய குழந்தை பொய் சொல்லாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன அவசரம், 2 நாட்களிலே இது இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அவசரம்? அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்ன அவசரம் தெரியல. அதன் பொழுதே மக்களுக்கு தெரிகிறது ஏதோ ஒரு மூடி மறைக்க ட்ரை பண்றாங்க. நம்முடைய சகோதரர் குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் இதிலே வைக்க விரும்புகின்றோம். அதாவது அவர் வீட்டுக்கு ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தைக்கு ஒரு நியாயம் என்று இருக்க முடியாது. ஒரு மரண வாக்கு மூலம் இன்று இன்னைக்கு ஜஸ்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் அந்த எந்த வீடியோவில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய மரண வாக்கு மூலம் எந்த வீடியோவில் பதிவு செஞ்சாங்களோ அதை வந்து கோர்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க. இன்று காலையிலே நம்மளுடைய முன்னாள் தேசிய செயலாளர் திரு ஐயா ராஜா அவர்கள் வந்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்து செய்தியாளர்களுடைய கேள்விகள் எடுத்து சில விஷயங்கள்லாம் கருத்து பரிமாறியிருந்தாங்க. அது தவிர நண்பர்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா அதை செஞ்சு கேளுங்கன்னா பேசுவோம். சார், உள்ளாட்சி தேர்தலில் தொகுதி உடன்படிக்கை நாம வந்து கூட்டணியில் யாருமே யாருக்கிட்டே கேட்கல. உங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எல்லா சீட்டுக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்களும் கூட எல்லா சீட்டுக்கும் தயாராக இருக்கின்றோம். ஸோ தேர்தல் தேதி அறிவித்தவுடன் முறைப்படி கூட்டணியில் அது என்ன பண்ணணுமோ அதை நம்ம அப்போ பேசுவோங்க. இல்லை, சதவீதம் அப்படியே கிடையாது. எங்களை பொறுத்தவரை அதிகமான இடத்துலேயே நம்முடைய நிர்வாகிகள் இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஆளுமை மிகுந்த தலைவர்களை மக்களுக்கு வந்து அவருடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய நோக்கம். நான் சொன்னது போல் அது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வி வில் கிராஸ் த பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல் தேதி எனி டைம் வரும், எதிர்பார்க்கலாம். வந்தவுடன் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேங்கண்ணா. சார், உள்ளாட்சி தேர்தலில் உங்களோட உள்ளாட்சி ஒரு காலத்தில் உள்ளாட்சியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மரியாதை இல்லாத சூழல் இருந்தது 1991 வரை. அதுக்கப்புறம் வந்து டெவல்யூஷன் ஆஃப் பவர்லாம் வந்ததுக்கப்புறம் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பித்தது. குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பின்பு நம்முடைய அனைத்து திட்டங்களும் கூட உள்ளாட்சி மூலமாகத்தான் மக்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 80% ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து உள்ளாட்சி மூலமாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அடுத்த ஒரு 2-3 வருடத்திற்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட நாம் குடிதண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று ஜல்சக்தி மூலமாக ஒரு மிகப்பெரிய கனவை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வைத்திருக்கின்றார். இது அனைத்தும் கூட ஊழல் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்ப நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சாராத உள்ளாட்சி பிரதிநிதிகள் நம்ம ஆபீஸ்க்கு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பாரத பிரதமருடைய திட்டங்களை உள்ளாட்சி மூலமாக நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு ஆளும் கட்சி அழுத்தம் கொடுத்து அதன் பெயர் பட்டியலை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்று. குறிப்பாக பாரத பிரதமர் அவருடைய வீட்டு திட்டம், அந்த வீட்டு திட்டத்தில் நாங்கள் பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அவங்க வந்து கட்சிக்காரங்களை சேர்த்துக்குங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் நடக்கிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. ஸோ அதனால் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து மத்திய அரசு திட்டங்களும் கூட நேரடியாக மக்களுக்கு ஊழல் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் லட்சியம். அதற்கு எங்களுடைய பிரதிநிதிகள் அதுபோல் செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதற்கு ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். சார், சென்னையை பொறுத்தவரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, குடிதண்ணி பிரச்சனை இருக்கு, வெள்ள காலங்களில் அந்த வெள்ளத்தில் போகக்கூடிய சூழல் இல்லாத நிலை இருக்கு. ரொம்ப பிரச்சாரம் பண்ணும்போது இது நம்ம அட்ரஸ் நம்ம போகிறோமா, இல்லை என்ன மாதிரி சென்னை அணுகு போகிறோம் சார் இந்த உள்ளாட்சி தேர்தல்? சென்னையில் முழு தமிழ்நாடுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 21 கார்பரேஷன், 128 மேலே உங்களுக்கு முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து நிறையா இருக்குது. பட் எல்லா இடத்துக்குமே அங்காங்கே அந்தந்த பிரச்சனைகள் இருக்குது. சென்னை பொறுத்தவரை ஒரு ஒரு வருடமும் கூட மழை அதிகமாக வரும் பொழுது மக்களுக்கு பெரும் துயரம் இந்த வெள்ளத்தேக்கம். அதுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பிளான் இல்லை, அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு இங்கே இருக்கக்கூடிய சென்னை மேயரோ அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோ சரியான முறையில் இத்தனை ஆண்டு காலமாக அது கையாளவில்லை. தொகுதி ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்மை பொறுத்தவரை அனைத்தையும் லோக்கல் பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சென்னை மாநகரை தாண்டி வெளியே போயிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அதுவும் ஒரு பெரிய பிரச்சனைகள் தான், அதுவும் நிறையா இருக்குது. அதனால தான் நான் ஒரு கோடிட்டு காட்டினேன், 80% உள்ளாட்சியில் வரக்கூடிய பணம் மத்திய அரசினுடைய பணம் தான் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பஞ்சாயத்து எல்லாமே எம்பவர் பண்ணிட்டாங்க, அர்பன் பாடிஸ் எல்லாமே எம்பவர் பண்ணிட்டாங்க, அது வந்து ஊழல் இல்லாமல். இப்போ ஜல்சக்தியில் வந்து
ஒரு குடி தண்ணீர் போடுறக்கு ஒரு வீட்டில் 5000 ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. அது எப்படி வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு நல்ல பிரதிநிதிகள் இருக்கும் பொழுது நேரடியாக மத்திய அரசுடைய திட்டம் கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய பிரச்சாரத்தினுடன் மெயின் ஒரு நோக்கமாக இருக்கும் தமிழக மக்களுக்கு. உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பல இடங்களில் நாங்களே வந்து இந்த ஓமிக்ரான் கொரோனா தொற்று காரணமாக நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த முக்கியமான நாட்களில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நிச்சயமாக சமூக இடைவெளியை பின்பற்றி நடத்தி காட்ட முடியும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. அது ஒரு மாஸ்க் எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு கிராம சபை கூட்டம் என்பது நீங்கள் எத்தனை பேர்த்த கூப்பிட்டா கூட அது முதல் முறையாக நீங்கள் அழைப்பு கொடுத்து சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணி பண்ண முடியும். ஏனென்றால் அது நம்ம நாடு குடியரசு என்பதற்கு ஒரு அர்த்தமே வந்து ஜனவரி 26ஆம் தேதி ஒரு முக்கியமான தேதி. அது அந்த தேதியில் தான் உள்ளாட்சித்துக்கு அந்த பிரதிநிதித்துவம் வந்திருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த அரசு நடத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நம்முடைய சகோதரர் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் இதில் வைக்க விரும்புகின்றோம். அதாவது அவர் வீட்டுக்கு ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தைக்கு ஒரு நியாயம் என்று இருக்க முடியாது. சரிசமமாக அனைத்து உயிரும் சமம்தான் சட்டத்தின் முன்னால். பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட எந்த ஒரு மரணத்தையும் வைத்து இதுவரை அரசியல் செய்தது கிடையாது, செய்யாது. ஏன்னா கட்சியினுடைய டிஎன்ஏ அது கிடையாது. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் சில துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நடந்த பொழுது எப்படி அரசியல் செய்தார்கள் என்று முழு தமிழகமே பார்த்தார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம் எதுவுமே பொத்தம்பொதுவாக பேசவில்லை. ஒரு மரண வாக்கு மூலம் இன்னைக்கு ஜஸ்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் அந்த எந்த வீடியோவில் அந்த 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 பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய மரண வாக்கு மூலம் எந்த வீடியோவில் பதிவு செஞ்சாங்களோ அதை வந்து கோர்ட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. கோர்ட்டில் ஏற்றுக்கிட்டு அந்த அந்த செல்போனை வந்து நாளை காலையில் 10 மணிக்கு சரண்டர் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதை யார் ரெக்கார்ட் பண்ணாங்களோ அவங்களும் 10 மணிக்கு வந்து சரண்டர் பண்ணுறதா கோர்ட்டுக்கு முன்னாடி சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது மதுரை உயர்நீதிமன்றமே கம்பீரமாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக இந்த வீடியோவில் உண்மைதான் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கூட கோர்ட்டு முன்னாடி இன்னைக்கு சொன்னாங்க, அந்த வீடியோவில் இருக்கிற வாய்ஸை நாங்கள் டவுட் பண்ணல அப்படி. இத்தனை விஷயம் நடந்த பின்பு நமக்கு தெரியும், ஒரு குழந்தையினுடைய தாய் பொய் சொல்ல மாட்டார்கள், இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய குழந்தை பொய் சொல்லாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன அவசரம்? 2 நாட்களிலே இது இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அவசரம்? அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கு என்ன அவசரம் தெரியல. அதாவது ஏன் அவசரப்படுறாங்கன்னு தெரியல. அவசரப்படும் பொழுதே மக்களுக்கு தெரிகிறது ஏதோ ஒரு மூடி மறைக்க ட்ரை பண்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எந்த ஒரு மதத்துக்கும் எதிரான கட்சி கிடையாது, கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எதிரான கட்சி கிடையாது. நம்மை பொறுத்தவரை இங்கே தவறு நடந்திருக்கிறது, தவறுனால் ஒரு உயிர் போயிருக்கிறது. அந்த உயிர் என்பது விலை மதிப்பில்லாத உயிரி, அதற்கு நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதனால் மக்கள் முடிவு செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் அரசியல் செய்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகமா, ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களா, அதிகாரிகளா, அல்லது பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய குரலாக நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை மக்கள் முடிவு செய்வார். ஏன்னா நீ கோர்ட்டே ஒத்துக்கிட்டாங்க, அந்த அந்த செல்போனை சப்மிட் பண்ணுங்க, அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அந்த அந்த வாய்ஸ் உண்மைதான் என்று ஒத்துக்கொண்ட பின்பு சந்தேகம் எங்கிருந்து வருகிறது? நண்பர்களுக்கு நன்றி.